மிஸ்டேக் இருக்குது. சின்ன வயசுலேருந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அது இப்போ தான் இல்லை, ஒரு சுமாராக கொஞ்சம் வளர்ந்தோன்னே தான் அதை நினைக்கவே பண்ணேன். என்னென்னா நிறையா சாப்பிட்டுட்டு இருந்தேன் சின்ன வயசுலேருந்து, இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறேன், பார்த்தாலே தெரியுதா. ஸோ ரெக்டிஃபை பண்ண மாட்டேன், இருக்கிற மாதிரி அப்படியே தான் இருப்பேன். நான் இப்படி தான் பிரங்க் தானே திடீர் நடந்து போகிறப்ப நடந்துருக்கு. ஆக்சுவலி என் கூட நான் பண்ணியிருக்கேன், ஒரு நாலஞ்சு பேர் நடந்து போகிறப்ப திடீர் நெஞ்சு வெளியில் படுத்துட்டேன்னா எல்லாம் ஃபோன் அடிச்சு எம்பியூஸ்லாம் கூப்பிட்டாங்க. பிராங்கண்ணே விட்டாங்க பாட்டி ஒரு சிவனு ஒரு அரை, அந்த பிராங்க் வந்து திருப்பி எனக்கு பிராங்க் ஆச்சு. ஃப்ரெண்ட்ஷிப் என்பது ஒரு நான் சொல்ல மாட்டேன், இருக்கா எங்கள் துரோகி நிறைய பேர் வெளியே, ஒரு பத்து பேர் கூட்டாளியாக அதில் ஒருத்தர் தான் பயக்கலாம், மிச்சம் ஒம்பது பேர் வந்து சும்மா பக்கத்தில் இருந்துட்டு காலவழி விடுறது அந்த மாதிரி தான். ஒரு நல்ல கூட்டாளின்றது எப்பயாவது ஒரு நாள் தான் கிடைக்கும், அப்படி கிடச்சா வச்சுக்கோங்க. சாப்பாடு அப்படின்னு சொன்னால் நம்ப போகிறீங்க, எதுக்கு செலவு பண்ண மாட்டேன்னா உடுப்புக்கு. அது வந்து செலவு பண்ண மாட்டேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக செலவு பண்ண முடியாது. கடைக்கு போவேன், பஜு அடாக்கான்னு கேட்பேன், அடான்னு உள்ளுக்கு போவோம், போட்டு பார்த்து இது வரைக்கும் தான் வரும். அப்போ செலவு தான் பண்ண முடியாது. ஸோ அதான் ஒன் திங்ஸ் தான் அது, டூ திங்ஸு சட்டை சுடுவார் அப்படி வச்சுக்கலாம். ஆக்சுவலி ரெண்டு சின்ன வயசுலேருந்து ஃபாலோ அப் இருக்குது. டெய்லி சனிக்கிழமை டிவியில் ட்ராகன் பால் போடுவாங்க பார்ப்பீங்களா, ஒம்பதரை மணிக்கு காலங்காலத்தில் அடித்து பிடிச்சி பாட்டிக்கிட்டு ஒரு அறையாச்சும் வாங்கி உட்காந்து பார்த்துருவேன். ஸோ இப்போ சமீபத்தில் இன்னொரு கார்ட்டூன் பிடிக்கும், என்ன கார்ட்டூன்னா அமைதி அமைதி அமைதியோ அமைதி சின்சான். எத்தனை வாட்டி பால் குடிப்பாங்க நம்ம சின்ன பிள்ளைங்க கொடுப்பாங்களே, எல்லா பாட்டிலாம் வெளி போயிட்டேன் வச்சுக்கோங்களேன், படக்குன்னு பிடிங்க ரெண்டு எழுதி தான் கொடுத்துருந்து. இப்போ இன்ன வரைக்கும் யாரும் கண்டுபிடிச்சில்ல, தீவில் போட்டிங்களே இனிமேல் பக்கத்தில் பேபிக்கு பால் கொடுக்க மாட்டேன் என் பக்கத்தில் நின்றுட்டு. எனக்கு பிடிச்ச ஜட்ஜுன்னு சொன்னிங்கன்னா ரேணுகா பிடிக்கும், ஏன்னா நான் ஒரு ரவுண்டில் தான் பாடினேன், அப்போ மூணு பேர் தான் உட்காந்துருந்தாங்க. ஸோ நான் பாடிக்கிட்டு அவங்க என்னை பார்த்துக்கிட்டே இருந்தாங்களா. இன்னொரு விஷயம் என்னென்னா மூணு ஜட்ஜில் அவங்க ஒண்டி தான் பொம்பளை ஆளு, பார்த்துக்கங்களேன். அவங்க என்னை பார்க்க, நான் அவங்கள பார்க்க, அவங்க என்னை பார்க்க, சும்மா குதூகலமாக இருந்துச்சு அந்த இல்லை ரவுண்ட் இலவனே. பிடிக்காத ஜட்ஜு யாருன்னு சொன்னால் நம்ப மாட்டீங்க, யாருமே இல்லையே, இருந்ததே அந்த இன்றைக்கும் மூணு பேர் தான். எனக்கு பிடிச்சது என் தலை தான், ஏன்னா இந்த தலை வந்து நான் சொல்கிறேனே சின்ன வயசில் வந்து எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க உன் தலை மட்டும்தான் பெருசாக இருக்குன்னு, இப்போ அவங்களே திருப்பி சொல்கிறாங்க உன் தலை மட்டும்தான் சின்னதாக இருக்குன்ட்டு. இந்த தலை இந்த பாருங்க, இந்த தலை தான் கடவுளே. அப்படின்னா இப்போ பாருங்க, ஒரு நாள் நம்ம வந்து ஆடு கோழி மீன் சாப்பிட்றோம்னா கையெல்லாம் ஆட ஆரம்பித்தா சிதறிங்க ஆயிரும். ஆக்சுவலி வீட்டில் வந்து ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தோன்னா ஓகே, நாள் பூரா பாடிக்கிட்டே இருந்துச்சுங்களேன் எங்கள் பாட்டி, ஏய் வாய் மூட்டு சும்மாடுறா அப்படின்ட்டுருவாங்க. மறையிற சக்தி இருந்துச்சுன்னா நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், எங்கெங்கெல்லாம் ஜோக்கான சாப்பாடுலாம் விற்கிறாங்களோ அந்த இடத்துல போய் சாப்பிட்டா மறைஞ்சு வந்துடுவேன். ஃபன் இயர்ஸ்னா உடனே அப்படி தான் ஸ்கூலில் படித்து கொடுத்துருங்க வாத்தியார் பின்னிட்டிக்கான் முரளி. ஸோ வாத்தியார் என்ன சொன்னாங்க, நம்ம தான் கிளாஸில் பேசிக்கிட்டே இருப்போமே ப்ரூ டியாம்னு சொன்னாங்க, புடிரின்னு சொன்னாங்க முத, ஓகே லுப்பஸ்னி கலவில் பிசிங் டூ நெத்தி கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொன்னாங்க. இந்த மாதிரி சட்டை தான் போட்டிருந்தேன், அப்படியே உட்காந்த பாருங்கள் இந்த புத்தாக இருக்குல்ல பிஞ்சு நேராக வாத்திரம் மூஞ்சி அடிச்சிருச்சு. அது நீங்கள் ஃபன்னியாக எம்பாரசிங்காக நீங்கள் எதுன்னு எடுத்துக்கோங்க, எங்கேயும் தெரியல. என்னோடய
என்னோட ஹைட் வந்து 189, என்னோடய வெயிட் வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரில, ஒரு 65-75 வச்சுக்கோங்க. நான் அழகாக இருக்கேன்னு சொல்ல முடியாது, பார்த்தாலே தெரிஞ்சுன பாருங்களேன். ஸோ ரொம்ப அன்பானவன், ரொம்ப பாசமானவன், வேறு என்ன தெரியணும், ஆக்சுவலி ஐ எம் குட் பாய். இந்த கடி நாய்க்கடி தான், சும்மா இருந்தானே சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கொலைக்கிற நாய் கடிக்காதுன்னு சொன்னவன் நான் பார்த்தேன். சாப்பிட்டுட்டு காசு கட்டாமல் ஓடுனது. அப்புறம் வேற என்ன இருக்கு, பக்கத்து தேவையில் இருந்து சாப்பாடு ஆட்டை போட்டு சாப்பிட்டது, இது நோட்டீஸ் தானே. லிஸ்ட் இருக்கு வீட்டில், எடுத்துட்டா நிறைய இருக்கு, ரிஜெக்ட்லாம் நடக்காது. அங்கே பாருங்க நம்ம அழகுக்கு வந்து பிள்ளைங்களே வரும், இப்படி சொன்ன அப்படி யாராச்சும் வெளியே கேட்டாங்க தனியாக நடந்து போக முடியாது. ப்ரொப்போஸ் நிறையா இருக்குது, ரிஜெக்டும் நிறையா இருக்குது. என்ன வார்த்தை கட்டிவிட்டீங்க, கேர்ள் ஃப்ரெண்டில் சொக்கா தங்கம் பார்த்துங்க, ஐ ஆம் சிங்கிள். முக்கியமாக இதை டெலிகாஸ்ட் வந்த பிறகு நான் சிங்கிள், நான் பாடின பாட்டு என்னெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா எஸ்ட்ரோ உலகம் வெப்சைட்டில் போய்ட்டு எனக்கு ஓட் பண்ணுங்கள்.